ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்ஆர்டி என்பிசி அகாடமியிலருந்து ரேவதி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டுவெல்த் ஹிஸ்ட்ரி நியூபு பாலிமூனில் அதாவது ஃபிஃப்த்து யூனிட் தான் பார்க்க போகிறோம் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் அதாவது இது வந்து இந்திய தேசிய இயக்கத்தில் கவர் ஆகும் நம்ம ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்துருக்கோம் பார்ட் ஒனில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் வந்து கான்பூர் சதி திட்ட வழக்கு இந்த மீரட் சதி திட்ட வழக்கெல்லாம் இந்த பார்ட் ஒன் பார்ட் டூவில் பார்த்தோம் சாரி பார்ட் ஒனில் பார்த்தோம் அடுத்து பார்ட் டூவில் வந்து யார் பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங் பற்றி பார்த்தோம் அதாவது இந்தியன் ரீபப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பில் அவர் சேர்ந்து அதுக்கப்புறம் இந்தியன் சோஷியலிஸ்ட் ரீபப்ளிக்கன் அசோசியேஷன் அந்த அமைப்பை மாற்றினார் சொல்லிட்டு பார்த்தோம் கல்பனா தத் இந்திய குடியரசு இராணுவம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க அந்த இருந்து செயல்பட்டாங்கன்னு பார்த்தோம் அதே மாதிரி சென் இவங்களும் வந்து அந்த ஆயுத கிடங்கு வந்து எப்படி அழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சிங்கார வேலரை பற்றி பற்றி பார்த்துருப்போம் சிங்கார வேலரும் திருவிக்காவும் சேர்ந்து தொழிலாளர் சங்கத்தை எப்படி உருவாக்குனாங்க என்னென்ன வேலை நிறுத்தங்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போ பார்ட் த்ரீல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கராச்சி காங்கிரஸ் அமர்வு தான் பார்க்க போகிறோம் இந்திய தேசிய காங்கிரஸோட கராச்சி அமர்வு இந்த கராச்சி அமர்வோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அடிப்படை உரிமை அடிப்படை கடமைகள்லாம் இருக்குது இல்லையா அது தொடர்பான தீர்மானத்தை வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அந்த கராச்சி காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்கலாம் இந்திய தேசிய காங்கிரஸோட கராச்சி அமர்வு எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் நடக்குது எந்த மாதம்னா மார்ச் மாதம் அதோட தலைவராக யார் இருக்கார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இது கேட்கலாம் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளோட தொடர்புடையது காங்கிரஸ் வந்து எந்த மாநாட்டில் கொண்டு வந்தாங்க அப்படி அதுக்கான தீர்மானத்தை கேட்கலாம் கராச்சி காங்கிரஸ் அமர்வு தான் அடிப்படை உரிமை அடிப்படை கடமைகள் தொடர்பான தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தது கராச்சி காங்கிரஸ் அமர்வு கராச்சி காங்கிரஸ் அமைவோட அமர்வுக்கு யார் தலைவராக இருக்காங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வந்து தலைவராக இருக்காங்க இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் இந்திய தேசிய காங்கிரஸ் கராச்சி அமர்வு தொடங்கப்பட்ட நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச்சி தலைவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தனது சட்டமறுப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாக காங்கிரஸ் குத்தகை செலுத்தா மற்றும் வரி செலுத்தா போராட்டத்தை கடைபிடித்தது ஆமாம் சட்டமறுப்பு இயக்கம் எப்போ நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் நடக்குது இந்த சட்டமறுப்பு இயக்கம் அதோட ஒரு பகுதியாக வந்து குத்தகை செலுத்தா மாட்டோம் வரி செலுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுறாங்க போராட்டத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ தான் வந்து பொருளாதார பெருமந்தம் வந்து நடந்திருக்கும் இருபத்தொம்போதுலேருந்து முப்பத்தொம்போது வரைக்கும் உலக உலக அளவில் பொருளாதார பெருமந்தம் வந்து நடந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் தான் வந்து விலை வீழ்ச்சிலாம் வந்து ஏற்பட்டிருக்கும் தொழிலாளர்களாலையோ இல்லை விவசாயிகளாலேயோ என்ன பண்ணியிருக்க முடியாது வரி செலுத்த முடியாத நிலைமைக்கு வந்து அவங்களாம் தள்ளப்பட்டிருப்பாங்க தான் காங்கிரஸ் வந்து இந்த ஒத்து சட்டமறுப்பு இயக்கத்தோட ஒரு பகுதியாக குத்தகை செலுத்த வரி செலுத்த மாட்டோன்ட்டு போராட்டத்தை வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார தேவைகள் கராச்சியின் காங்கிரஸ் அமர்வில் தீவிரமாய் பேசப்பட்டது அதாவது இந்த கராச்சி காங்கிரஸ் அமர்வில் சமூக பொருளாதாரத்தோட தேவைகளை குறித்து தீவிரமாக வந்து பேசுகிறாங்க ஏன்னா தான் வந்து உலக பெருமந்தம் வந்து நடக்குது விவசாயிகள் கிசான் சபா எனப்படும் விவசாயிகள் சங்கத்தில் தங்களை இணைத்து கொண்டும் தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களில் இணைத்து கொண்டும் தங்களது பெரிய அளவிலான ஈடுபாட்டை சுதந்திர போராட்ட களத்தில் உணர்த்தினர் அதாவது விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு சங்கம் விவசாயிகள் கிசான் சங்கம் அப்படின்ற அந்த அமைப்பில் அணிஞ்சிக்கிறாங்க தொழிலாளர்கள் வந்து அவங்க தொழிலாளர் சங்கத்தில் இணைஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க சுதந்திர போராட்டத்துக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஈடுபாட்டை வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு பெரும் மக்கள் கட்சியாக உருவெடுக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இது வந்து இயர் கேட்கலாம் இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அதாவது கூற்று காரணத்தில் வந்து கேட்பாங்க அதுக்கு தான் இந்த எல்லா பாயிண்ட்ஸும் வந்து எடுத்திருக்கேன் இதெல்லாம் இதில் ஒரு பத்து கொஸ்டின் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்குது இந்த ஏ இந்த ஏரியாவில் அதனால தான் எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணியிருக்கேன் இது வந்து கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தேசிய காங்கிரஸ் பெரும் மக்கள் கட்சியாக உருவெடுத்தது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் பாருங்க அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதோடல்லாமல் சுதந்திர இந்தியாவின் பொருளாதார கொள்கை பற்றிய ஒரு பார்வையை வழங்கியது எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கராச்சி காங்கிரஸ் அமர்வு தான் அடிப்படை உரிமை கடமைகளில் தீர்மானத்தை நிறைவேற்றது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட பொருளாதார கொள்கையை பற்றிய ஒரு வியூ வந்து இந்த தீர்மானம் வந்து கொடுத்ததா சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று மார்ச் காங்கிரஸோட கராச்சி அமர்வு சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து தலைவராக இருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இது இந்த கராச்சி அமர்வுனாலே அடிப்படை உரிமை மற்றும் அடிப்படை கடமைகளோட தொடர்புடைய தான் இயர் தெரிஞ்சுக்கோங்க முப்பத்தொன்று மார்ச்சி தலைமை வகித்தவர் வல்லபாய் பட்டேல்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் அடிப்படை உரிமைகள் இதெல்லாம் கேட்டிருக்காங்க பகுதி என்னன்றதெல்லாம் வந்து முன்னாடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நம்ம பாலிட்டிலேயே வந்து படிச்சிருப்போம் அடிப்படை உரிமைகள் அப்படின்னாலே பகுதி வந்து மூணு அதுக்கப்புறம் வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்றது பகுதி நாலு இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் இருக்குதுன்னு கேட்பாங்க பகுதி மூணு அடிப்படை கடமைகள் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பகுதி நாலையே இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து பகுதி நாளில் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் அடுத்த பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் உலக பொருள் பெருமந்தத்தில் பெருமந்தமும் இந்தியாவில் அதன் தாக்கமும் அதாவது இந்த பொருளாதார பெருமந்தம் ஏற்படுது இல்லையா அப்போ இந்தியா வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் உலக பெருமந்த நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதிலிருந்து பத்தாண்டாக நீடித்த ஒரு கடுமையான மற்றும் நீடித்த பொருளாதார நெருக்கடியாகும் அதாவது இந்த பொருளாதார பெருமந்தம் எப்போ ஏற்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வந்து பொருளாதார பெருமந்தம் வந்து நீடிக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் வட அமெரிக்காவில் தொடங்கிய பொருளாதார பெருமந்தமானது ஐரோப்பாவையும் உலகின் அனைத்து தொழில்துறை மையங்களையும் பாதித்தது அதாவது இந்த பொருளாதார பெருமந்தம் வட அமெரிக்காவில் தொடங்கினது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஐரோப்பா அதுக்கப்புறம் வந்து உலகத்தில் இருக்கிற பல்வேறு தொழில்துறை மையங்களையும் வந்து இது பாதிக்குது சொல்கிறாங்க அமெரிக்காவின் பால் தெருவில் உண்டான பெரும் அளவிலான பொருளாதார வீழ்ச்சி உலகையே உலுக்கியது அதாவது பால் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தெரு தான் ஒரு தெருவோட பேர் தான் இந்த ஷீட் அப்படின்னு சொல்கிறது இது ரிலேட்டடாக ஒரு ஜோனல் கூட இருக்குது ஷீட் ஜோனல் நியூஸ் பேப்பர்லலாம் அதை போடுவாங்க இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லாம் பாருங்கள் பங்கு ஏன்னா அமெரிக்காவோட பங்கு சந்தையே அந்த வால்ஷீட்டில் தான் இருக்குது அதை தான் சொல்லுவாங்க வால் தெரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது அமெரிக்காவில் இருக்கு அந்த தெருவில் அந்த இடத்துல வந்து ஏற்பட்ட பொருளாதார பெருமந்தமும் வந்து உலக பாதிப்பு வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அமெரிக்கா பங்கு சந்தை அமைந்துள்ள இடம் இது தெரிஞ்சுக்கோங்க அமெரிக்காவில் வால்ஷீட் அப்படின்ற ஒரு தெரு தான் இதோட பேர் அதுக்கப்புறம் வந்து தொழில்துறை மையமான பம்பாய் கல்கத்தா கான்பூர் ஐக்கிய மாகாணம் சென்னை ஆகிய இடங்களில் ஊதிய குறைப்பு வேலை முடக்கம் தொழிலாளர் போராட்டம் வெடிப்பு அப்படிலாம் ஏற்படுது இந்த பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்ட உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊதியம் குறைஞ்சி போகுது ஏன்னா நிறைய பேருக்கு வேலை கொடுக்க முடியல அதுக்கப்புறம் வே வேலை இல்லாமல் போயிடுறாங்க இதனால் தொழிலாளர்கள்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வேளாண் துறையில் வந்து சணல் பருத்தி ஏற்றுமதி விலை பொருட்களின் விலைகள் அலகாபாத்தில் சரிந்தன அதாவது இந்த வேளாண் துறையோட பொருட்களோட விலையெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அலகாபாத்தில் வந்து சரிஞ்சு போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது டு முப்பத்தி முப்பதில் ரூபாய் முந்நூற்றி பதினோரு கோடியாக இருந்த இந்தியாவோட ஏற்றுமதி மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணில் நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியாக சரிஞ்சிடுது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கேப் தான் இருபத்தொம்போது டு முப்பதில் முந்நூற்றி பதினோரு கோடியாக இருந்த ஏற்றுமதியோட மதிப்பு இந்தியாவோட ஏற்றுமதி மதிப்பு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணில் எவ்வளவா குறையுது அப்படின்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியாக வந்து குறைஞ்சிடுது கிட்டத்தட்ட பாதியாக வந்து குறைஞ்சிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தோன்றிய கிசான் சபா குத்தகை வாடகை குறைப்பு பிடியிலிருந்து நிவாரணம் சமீந்தாரி முறை ஒழிப்பு ஆகியவற்றுக்காக போராடியது நம்ம பார்த்தோம் இல்லையா விவசாயிகள் கிசான் சபா அப்படின்ற அவங்க ஒரு அமைப்புலேயும் தொழிலாளர்கள் தொழிலாளர் சங்கத்திலையும் இணைஞ்சு போராடினாங்கன்னு சொல்லிட்டு இந்த கிசான் சபா எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தெரிஞ்சுக்கோங்க இந்த கிசான் சபா தான் என்ன பண்ணுது அப்படின்னா குத்தகை வாடகை குறைப்பு அதுக்கப்புறம் கடன் பிடியிலிருந்து நிவாரணம் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு இதுக்காகலாம் வந்து இந்த கிசான் சபா வந்து போராடுது அதுக்கப்புறம் இந்தியாவோட தொழில்துறை வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து தொழில்துறையில் வந்து வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்னு பிரிட்டிஷ் அரசு நினைக்கல இந்தியாவை வந்து ஒரு மூலப்பொருளை வந்து எடுக்கிற ஒரு இடமா தான் வந்து பிரிட்டிஷ் அரசு வந்து நினச்சாங்க இந்தியாவில் இருக்கிற மூலப்பொருள்லாம் அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிட்டு அதை வந்து தரமான பொருளை மாற்றி இங்கேயே கொண்டுட்டு வந்து தான் விற்றாங்க இந்தியாவை வந்து மூலப்பொருள் எடுக்கிற ஒரு இடமாகவும் விற் அந்த மூலப்பொருளை வந்து விற்ப முழு பொருளாக மாற்றி விற்பனை செய்கிற ஒரு இடமாக தான் பிரிட்டிஷர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க பிரிட்டிஷ் வணிக கொள்கையானது உள்நாட்டு தொழில் தொழில்துறையை பெரும் எண்ணிக்கையாக்கியது அதாவது பிரிட்டிஷ் வணிக கொள்கை வந்து உள்நாட்டு தொழில்துறையை வந்து பெரும் எண்ணிக்கையாக்கியது அதேமாரத்தில் பாருங்கள் இந்தியாவை தொழில் மயமாக்குதல் பிரிட்டிஷ் கொள்கையின் ஒரு பகுதி கிடையாது இது வந்து கூற்று காரணத்தில் கேட்பாங்க இந்த பாயிண்ட்ஸ் அதனால தான் எடுத்து எழுதியிருக்கேன் இந்தியாவை வந்து தொழில் மயமாக்கணுன்றது அவங்களோட ஒரு பகுதி கிடையாது பிரிட்டிஷ் கொள்கையோட மற்ற காலனிகளை போலவே இந்தியாவும் ஒரு மூலப்பொருள் கொள்முதல் செய்யும் பகுதியாகவும் உற்பத்தி பொருளுக்கான சந்தையாகவும் கருதப்பட்டது அதே தான் மூலப்பொருளை வந்து எடுக்கிற ஒரு பகுதி அது மட்டும் இல்லாமல் விற்பனைக்கான ஒரு இடமா தான் இந்தியாவை அவங்க கருதிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து முதல் உலக போரின் போதும் பொருளாதார பெருமந்தம் போன்ற சில எதிர்பாரா சந்தர்ப்பங்கள் காரணமாகவும் இந்தியாவில் தொழில்துறை விரிவாக்கம் ஏற்பட்டது அதாவது ஏதோ இது வந்து ஒரு எதிர்பாராத விதமாக நடந்தது தான் இந்தியாவில் தொழில்துறை விரிவாக்கம் ஏற்படுறதுக்கு காரணமாக எது இருந்திருக்குன்னா முதல் உலகப் போர் வந்து ஒரு காரணமாக இருந்திருக்கு ஏன்னா அந்த முதல் உலகப்போர்கள் அப்போ வந்து யாரெல்லாம் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்டனு ஃப்ரான்ஸ் அந்த பக்கம் அமெரிக்கா இவங்களுக்குள்ளேயே வந்து ரஷ்யா அவங்களுக்குள்ளேயே வந்து என்ன வந்திருக்கோம் சண்டையாக இருக்கும் இருந்திருக்கும் பிரிட்டனு பிரான்ஸு ஜெர்மனி அவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டு நடந்திருப்பாங்க அந்த டைமில் வந்து இந்தியாவில் என்ன இருக்குது அப்படின்னா தொழிலெலாம் வந்து வேகமாக வளர்ந்துருக்கு கொஞ்சம் பொருளாதாரமும் வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க முதல் உலக போரின் போதும் பொருளாதார பெருமந்தம் போன்ற சில எதிர்பாரா சந்தர்ப்பங்கள் காரணமாகவும் இந்தியாவில் தொழில்துறை விரிவாக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்கலாம் அடுத்த பாயிண்ட்ஸ் பாருங்கள் இந்தியாவின் முதல் பருத்தி ஆலை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்தியாவின் முதல் பருத்தி ஆலை எப்போ தொடங்கப்படுது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பம்பாயில் யார் தொடங்குறாங்கன்னா கவஸ் ஜி நானாபாய் தவர் அப்படின்ற ஒரு பார்சீனத்தை சேர்ந்தவர் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவோட முதல் பருத்தி ஆலையை தொடங்குறாங்க பருத்தி ஆலை வரும் சணல் ஆலை வரும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சிமெண்ட் ஆலை அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு நாலு பேர் நாலு வரும் ரொம்ப முக்கியமானது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்தியாவோட முதல் பருத்தியால் எங்கே தொடங்கப்பட்டுச்சு பம்பாய் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு தொடங்கின ஒரு யார் கவஸ் ஜி நானாபாய் தவர் இவர் வந்து பார்சி இனத்தை சேர்ந்தவர் இவரோட காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க யார் அப்படின்னா இந்த கவஸ்ஜி நானாபாய் தவர் இதுதான் இந்தியாவோட முதல் பருத்தி ஆலை தொடங்கப்பட்டது பம்பாய் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு என்ன பேரில் தொடங்குறாங்க அந்த முதல் பருத்தி ஆலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாய் ஸ்பின்னிங் அண்டு வீவிங் கம்பெனி அப்படின்ற பேரில் தான் இந்தியாவோட முதல் பருத்தி ஆலை பம்பாயில் தொடங்கப்படுது பம்பாய் ஸ்பின்னிங் அண்டு வீவிங் அப்படின்ற பேரில் அடுத்து பாருங்கள் அமெரிக்காவில் உள்நாட்டுப் போர் அமெரிக்காவில் உள்நாட்டுப் போர் எப்போ ஏற்படுதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்னுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு வரைக்கும் அமெரிக்காவில் உள்நாட்டுப் போர் ஏற்படுது பருத்தி விவசாயம் செய்தவங்களுக்கு வந்து ஒரு வரம் அதாவது அமெரிக்காவில் உள்நாட்டுப் போர் நடக்கிறதுனால இந்தியாவில் வந்து பருத்தி விவசாயம் செஞ்சவங்களுக்குலாம் வந்து நல்ல லாபம் கெடைச்சிது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்நாட்டு போர் காரணமாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே தொழில்கள்லாம் அப்படியே முடங்கி போச்சு எங்கள் வெளி அமெரிக்காவில் அப்போ இருந்த பருத்தி ஆலை தொழிலாம் வந்து வேகம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஆரம்பித்ததுனால தான் அப்படி சொல்கிறாங்க ஆனால் உள்நாட்டு போருக்கு அப்புறம் வந்து பிரிட்டன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தனா இருந்து தொடர்ந்து பருத்தி இறக்குமதி செய்ததால் இந்திய பருத்தி விவசாயிகள் துயரு துயருக்குள்ளாயினர் அதாவது என்ன பண்ணுறாங்க முதல் உலக போருக்கு அப்புறமா பிரிட்டன் எங்கேருந்து இறக்குமதி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க அங்க அங்கேருந்தே இறக்குமதி செஞ்சுக்கிறாங்க இருந்து பருத்தியை அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் வந்து பருத்தி விவசாயம் வந்து டவுனாக ஆரம்பிக்குது உள்நாட்டு போருக்கு அப்புறம் அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க இந்திய தொழில் முனைவோரால் அகமதாபாத் ஜவுளி ஆலை நிறுவப்பட்டது இப்போ நம்ம பருத்தி தொழில் வந்து டவுன் ஆயிடுச்சு பிரிட்டன் அமெரிக்கா கிட்டேருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்து இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் ஜவுளி ஆலையை வந்து நிறுவிறாங்க எங்கே அகமதாபாத் ஜவுளி ஆலை எங்கே நிறுவப்பட்டது அகமதாபாத் இந்திய தொழில் முனைவோரால் ஜவுளி ஆலை நிறுவப்பட்டது அகமதாபாத் அடுத்தது பாருங்க அகமதாபாத் பம்பாய் பருத்தி ஆலைகளில் முக்கிய மையம் அகமதாபாத்தும் பம்பாயும் வந்து பருத்தி ஆலையோட முக்கிய மையமா இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பம்பாய் மாகாணத்தில் மட்டும் நூற்றி இருபத்தொம்பது நூறுப்பு நெசவு பருத்தி ஆலைகள் இருந்ததாக சொல்கிறாங்க இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பம்பாயில் மட்டும் நூற்றி இருபத்தொம்போது பருத்தி நூறுப்பு மற்றும் நெசவு ஆலை இருந்ததாக சொல்கிறாங்க அடுத்த பாயிண்ட் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி டு எழுபத்தாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு டு பதினாலு இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் பருத்தி ஜவுளி ஆலைகளின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழுலருந்து இரநூத்தி எழுபத்தி ஒன்றாக அதிகரித்ததாக சொல்கிறாங்க எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி எழுபத்தாறு டு தொள்ளாயிரத்தி பதிமூணு டு பதினாலு இந்த காலகட்டத்தில் நாற்பத்தி ஏழுலேருந்து இரநூத்தி எழுபத்தி ஒன்று ஆக பருத்தி ஆலை எண்ணிக்கை வந்து அதிகரித்ததாக சொல்கிறாங்க இந்த கவுண்டிங்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க திடீர்னு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் வரலாம் இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு இந்தியாவில் முதல் முதல் ரயில் போக்குவரத்து எப்போ தொடங்குறாங்கன்னா பயணிகள் ரயில் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஏப்ரல் பதினாறு மும்பையில் இருக்கிற போரிபந்தர் டு தானா இடையே முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்க இந்தியாவோட முதல் ரயில் போக்குவரத்து தொடங்குது இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இயர் கேட்டிருக்காங்க எந்த இடன்றதும் கேட்டிருக்காங்க எது டூ எது வரைக்கும்ன்றதும் கேட்டிருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கொஸ்டின் எப்படி வேணால் வரலாம் இந்தியாவோட முதல் ரயில் போக்குவரத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஏப்ரல் பதினாறு பம்பாய் போரிபந்தர்லேருந்து தானே வரைக்கும் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் இதில் முக்கியம் இருபதாம் நூற்றாண்டின் முதல் பத்தாண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய பொறியியல் தொழில் எது அப்படின்னா ரயில்வே தான் இருபதாம் நூற்றாண்டோட ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பத்தாண்டில் இந்தியாவோட மிக முக்கிய தொழிலாக எது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பொறியியல் தொழில் இருந்ததாக வந்து சொல்கிறாங்க அதுவும் ரயில்வே பொறியியல் தொழில் தான் வந்து இந்தியாவோட மிக முக்கிய பொறியியல் தொழிலாக ரயில்வே இருந்துச்சு சொல்கிறாங்க அதாவது பிரிட்டிஷாரால் நிர்வகித்து ரயில்வே நிறுவனங்களால் நடத்தப்பட்ட இந்த நிறுவனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் டேஷ் நபர்கள் மட்டுமே பணியில் இருந்தனர் அதாவது பிரிட்டிஷ் அரசால் நிர்வகித்து ரயில்வே நிறுவனங்களால் நடத்தப்பட்ட அந்த ரயில்வேல எவ்வளோ பணியாளர்கள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு பணியாளர்கள் வந்து இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் சணல் உற்பத்தி ஆலை நிறுவப்பட்ட இடம் வந்து கல்கத்தா இந்தியாவோட முதல் பருத்தி ஆலை எங்கே நிறுவப்பட்டுச்சு பம்பாயில் பம்பாய் ஸ்பின்னிங் அண்டு வீவிங்ன்ற என்ற பெயரில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் தாதா அதாவது யார் நிறுவனாங்க அப்படின்னா கவஸ்ஜி நானாபாய் தவர் என்றவர் வந்து நிறுவியிருப்பார் ஒரு பாரசீனத்தை சேர்ந்தவர் சொல்லிட்டு பார்த்தோம் அதேமாதிரி தான் இந்தியாவோட முதல் சணல் உற்பத்தி ஆலை சணல் உற்பத்தி ஆலை எங்கே நிறுவுகிறாங்கன்னா கல்கத்தா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் தான் நிறுவுகிறாங்க இந்தியாவோட முதல் சணல் உற்பத்தி ஆலை இதெல்லாம் வந்து நோட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் நிறுவுகிறாங்க இந்த சணல் உற்பத்தி ஆலை வந்து ஐரோப்பியர்களுக்கு வந்து சொந்தமானது இது வந்து நம்ம இந்தியர்கள் நிறுவனது கிடையாது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் கல்கத்தாவில் நிறுவப்பட்ட இந்த சணல் உற்பத்தி ஆலை ஐரோப்பியர்களுக்கு வந்து சொந்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கல்கத்தா மாகாணத்தில் மட்டும் அறுபத்தி நான்கு ஆலைகள் இருந்ததாக சொல்கிறாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கல்கத்தா மாகாணத்தில் மட்டும் அறுபத்தி நான்கு சணல் ஆலை இருந்ததாக சொல்கிறாங்க அடுத்தது பெங்கால் நிலக்கரி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பெங்கால் நிலக்கரி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு இது யார் நிறுவரா அப்படின்னு பார்த்தோன்னா துவாரகாநாத் தாத் அப்படின்றவர் தான் நிறுவுகிறாரு இந்த துவாரகாநாத் தாத் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா அவரோட தாத்தா தான் இந்த துவாரகாநாத் தாகூர் இவர் தான் வந்து கல்கத்தாவில் அதாவது பெங்கால் நிலக்கரி நிறுவனத்தை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணில் தொடங்குறாரு யார் துவாரகாநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூரோட தாத்தா எங்கே தொடங்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ராய் கஞ்ச் அப்படின்ற இடத்துல வந்து தொடங்குறாரு இது ஸ்கேனிங்கில் கிளியராக வரல நோட் பண்ணி வச்சுக்கோங்க ராய்கஞ்ச் அப்படின்ற இடத்துல தான் தொடங்குறாங்க பெங்கால் நிலக்கரி நிறுவனம் துவாரகாநாத் தாகூர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணில் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் நிலக்கரி உற்பத்தி துறையில் வளர்ச்சி வேகம் எடுத்தது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நிலக்கரி உற்பத்தி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணில் ராய்கஞ்சில் வந்து தொடங்குறாங்களா அந்த நிலக்கரி உற்பத்தி வளர்ச்சி எப்போ வேகம் எடுத்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இது ஸ்டேட் கோஸ்ட்னா கூட வரலாம் முதல் உலக போரின் போது உச்சத்தை எட்டியது எது அப்படின்னா இந்த நிலக்கரி உற்பத்தி தான் முதல் உலக போகிறப்ப இது வந்து உச்சத்தில் இருந்துச்சு அந்த நிலக்கரி உற்பத்தி இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது டாடா குழுமத்தால் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் முதன் முதலில் சுதேசி இயக்கத்தின் ஒரு நிகழ்வாக அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு டாடா குழுமத்தால் டாடா இரும்பு எஃகு நிறுவனம் வந்து சுதேசி இயக்கத்தோட ஒரு பகுதியாக எப்போ தொடங்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தொடங்குகிறாங்க எங்கே அப்படின்னா பீகாரில் இருக்கிற சாகி நகர் அப்படின்ற இடத்துல தான் தொடங்குகிறாங்க யார் தொடங்குகிறாங்க அப்படின்னா ஜே என் டாட்டா அவருடைய மகன்கள் தோரப்ஜி டாட்டா ரத்தன்ஜி டாட்டா இவங்க ரெண்டு பேர் இதில் தோரப்ஜி டாட்டா தான் வந்து சுதேசி இயக்கத்தோட ஒரு நிகழ்வாக பீகாரில் இருக்கிற கா சா சாகி நகரில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த டாட்டா இரும்பு எஃகு நிறுவனத்தை தொடங்குறாரு இது வந்து ஜே என் டாட்டாவோட ஒரு கனவாக வந்து அவங்க பார்க்குறாங்க இதை வந்து கேட்கலாம் சுதேசி இயக்கத்தின் ஒரு பகுதியாக டாட்டா இரும்பு எஃகு நிறுவனம் வந்து டாட்டா குழுமத்தால் எங்கே தொடங்கப்பட்டதுன்னு கேட்கலாம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்கலாம் யார் தொடங்குனாங்கன்னு கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பீகார் சாகி நகர் அவரோட மூத்த மகன் அதாவது ஜே டாட்டாவோட மூத்த மகன் தோரப்ஜி டாட்டா தான் வந்து இதை தொடங்குறாங்க அடுத்தது பாருங்கள் அப்போ வந்து எவ்வளோ உற்பத்தி இருந்துச்சு அப்படின்னா நிலக்கரி உற்பத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் வந்து முப்பத்தி ஒரு டன்னாக இருந்த நிலக்கரி உற்பத்தி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டு பதினெட்டில் ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரம் டன்னாக வந்து உயர்ந்ததாக வந்து சொல்கிறாங்க எது அப்படின்னா நிலக்கரி உற்பத்தி ஸ்டார்டிங்கில் முப்பத்தி ஓராயிரம் டன்னு தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டில் வந்து ஒரு லி ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரம் டன்னாக வந்து உயர்ந்தது இந்த நிலக்கரி உற்பத்தின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து வங்காள இரும்பு மற்றும் எஃகு ஆலை அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது இதை வந்து யார் அமைச்சிருப்பாங்கன்னா ஐரோப்பிய குழு தான் வங்காள இரும்பு எஃகு ஆலையாக அமைச்சிருப்பாங்க இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் வங்காள இரும்பு எஃகு ஆலை வந்து நிறுவனத்துக்கு முயற்சி செய்வாங்க யார் ஐரோப்பிய குழு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் முயற்சி செய்வாங்க ஆனால் அந்த வங்காள இரும்பு எஃகு அலை நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது இதுவும் வந்து ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்கள் இந்தியாவின் முதல் வெற்றிகரமான தொழிலதிபர் இந்தியாவோட முதல் வெற்றிகரமான தொழிலதிபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம் ஷெட்சி நுசர்வஞ்சி டாடா அதாவது ஜே என் டாடா ஜே அப்படின்னா ஜாம் ஷெட்ஸி என் அப்படின்னா நுசர்வஞ்சி டாடா இந்தியாவின் முதல் வெற்றிகரமான தொழிலதிபர் இது வந்து கொஸ்டின் கேட்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இல்லைன்னா இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அதாவது ஜே என் டாட்டா ஜே என் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம் ஷெட்ஸி அதான் ஜே என்னா நுசர்வஞ்சி டாட்டா இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை ஜே என் டாடா இவங்க எப்போ பிறக்கிறாங்க இந்த ஜே என் டாட்டானா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வரைக்கும் இருந்திருப்பாங்க யார் இந்த ஜே என் டாட்டா இவர் வந்து இந்த ஜே என் டாட்டா எங்கே பிறக்கிறாருன்னா பரோடாவில் உள்ள நவ்ஸாரி அப்படின்ற இடத்துல ஒரு பார்சி வணிக குடும்பத்தில் பிறந்தவர் தான் யார் அப்படின்னா இந்த ஜே என் டாட்டா எங்கே பரோடாவில் இருக்கிற நவ்ஸாரி அப்படின்ற ஒரு கிராமத்தில் அடுத்து பார்க்கலாம் டாடா இரும்பு எஃகு வர்த்தக நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு இந்த டாடா இரும்பு எஃகு வர்த்தக நிறுவனம் எப்போ நிறுவிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டில் தான் வர்த்தக நிறுவனத்தை நிறுவுகிறாங்க இந்த வர்த்தக நிறுவனம்தான் பின்னால் பின்னால டாடா இரும்பு எஃகு நிறுவனமாக சுதேசி இயக்கத்தோட ஒரு பகுதியாக பீகார் சாகி நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தொடங்கப்படுது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது சரியானது பாருங்கள் இதெல்லாம் ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருந்தாங்க ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்கலாம் அதுக்காக தான் எடுத்து எழுதியிருக்கேன் ஒரு தேசியவாதியாய் குர்லா பம்பாயில் உருவாக்கிய தனது நிறுவனம் ஒன்றிற்கு சுதேசி என பெயரிட்டார் யார் ஜெயன் டாட்டா என்ன பண்ணுறாங்களா அவங்க வந்து ஒரு தேசியவாதியாக பம்பாயில் குர்லா அப்படின்ற இடத்துல உருவாக்கின ஒரு நிறுவனத்துக்கு வந்து என்ன பண்ணுறாரு சுதேசி அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டார் இது வந்து கரெக்டான பாயிண்ட்ஸ் தான் அவரது மகன்கள் ரெண்டு பேர் ஒன்று தோரப்ஜி டாட்டா இன்னொன்று ரத்தன்ஜி டாட்டா அடுத்தது தோராப்ஜி டாட்டா அவரது தந்தையின் நீண்ட கால கனவான இரும்பு எஃகு நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நிறுவனாரு இவர் வந்து இந்த இரும்பு எஃகு நிறுவனத்தை பீகார் சாகி நகரில் நிறுவனத்துக்கு முன்னாடியே அமெரிக்கா இரும்பு எஃகு தொழிலகம் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் ரெண்டாண்டு வந்து இவர் பயிற்சி பெற்றதாக சொல்கிறாங்க இதுவும் தான் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் மிகப்பெரிய டாடா நீர்மின் சக்தி நிறுவனம் உதயமானது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து டாடா நீர்மின் சக்தி நிறுவனம் கேட்கலாம் டாடா நீர்மின் டாடா நிறுவனம் வந்து சக்தி நி நிறுவனத்தை எப்போ தொடங்கினாங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அதுக்கப்புறம் தொலைநோக்கு பார்வையோட இந்திய அறிவியல் கழகம் டாடா குழுமத்தால் நிறுவப்படுது எங்கன்னா பெங்களூரில் வந்து நிறுவிறாங்க இந்திய அறிவியல் கழகம் டாடா குழுமத்தால் எங்கே நிறுவப்படுது பெங்களூரில் நிறுவப்படுது நீர்மின் சக்தி நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் நிறுவுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா முதல் முறையாக தொழில்துறை ஆணையம் வந்து அமைக்கப்படுது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தொழில்துறை ஆணையத்தை வந்து அமைக்கிறாங்க இந்த தொழில்துறை ஆணையம் ஏன் அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த முதல் உலகப்போர் காலத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா பருத்தி சணல் தொழில் தொழில் வந்து அதிக வளர்ச்சி அடையுது அது மட்டும் இல்லாமல் அந்த எஃகு துறை எஃகு தொழில் வந்து கணிசமான வளர்ச்சியை வந்து அடையுது அப்போ பருத்தி சணலும் அதிக வளர்ச்சி அடைந்த தொழிலாகவும் எஃகு தொழில் வந்து கணிசமான வளர்ச்சி அடைந்த தொழிலாகவும் இருக்குது அதை வந்து கணக்கிடணும் அதை கணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா தொழில்துறை ஆணையத்தை வந்து அமைக்கிறாங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரொம்ப முக்கிய இது தொழில்துறை ஆணை இப்போ அமைச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தொழில்துறையோடய வளர்ச்சியை கணக்கிடுறதுக்கு தான் வந்து இந்த ஆணையம் அமைக்கப்படுது இந்திய முதலாளிகளில் முதல் காகித ஆலை அதாவது நம்ம இந்திய முதலாளிகளால் முதல் காகித ஆலை எங்கே அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா லக்னோவில் கூப்பர் பேப்பர் மில் அப்படின்ற பேரில் தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் அமைக்கிறாங்க யார் இந்திய முதலாளிகள் இந்திய முதலாளிகளால் அமைக்கப்பட்ட முதல் காகித ஆலை எது அப்படின்னா லக்னோவில் அமைக்கப்பட்ட கூப்பர் பேப்பர் மில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இந்திய முதலாளிகளால் அமைக்கப்பட்ட முதல் காகித ஆலை இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுவும் பருத்தி சணலு அதுக்கப்புறம் வந்து இந்த பேப்பர் மில்லு இதெல்லாம் வந்து நம்மால் அமைச்சது கூப்பர் பேப்பர் மில் இதே ஐரோப்பிய குழுக்களால் நிறுவப்பட்டது வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னா இகாதர் பெங்கால் அப்படின்ற ரெண்டு காகித அலைகளை வந்து ஐரோப்பிய குழு இருப்பாங்க இது கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அதனால்தான் பேப்பர் கூப்பர் மில் வந்து நம்ம இந்திய முதலாளிகளால் லக்னோவில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் அமைக்கப்பட்டது அதுக்கப்புறம் இதர் இக் இதாகர் காகிதாலை பெங்கால் காகித அலை இது ரெண்டும் ஐரோப்பிய குழுக்களால் நிறுவப்பட்ட காகிதாலை அலை பாருங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அர்த்த பாயிண்ட்டு பார்க்கலாம் மதராஸ் நகரில் தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் சிமெண்ட் உற்பத்தியை தொடங்கியது மதராஸ் நகரில் வந்து தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் வந்து சிமெண்ட் உற்பத்தியை எப்போ தொடங்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு முக்கியமான கொஸ்டின் இதுவும் கான்பூரில் அரசால் ஒரு தோல் பதனிடும் தொழிற்சாலை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது கான்பூரில் அரசு வந்து தோல் பதனிடும் தொழிற்சாலையை எப்போ அமைக்கிறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம் அரசால் தோல் பதினீடும் தொழிற்சாலை எங்கே அமைக்கப்பட்டதுன்னு கேட்கலாம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு கேட்கலாம் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும் கான்பூரில் தான் அரசாழை தொழில் பதினீடு தொழிற்சாலை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் அமைக்கப்படுது அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் முதன் முதலாக இந்தியருக்கு சொந்தமான தேசிய தோல் பதனிடும் தொழிற்சாலை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அரசால தொழில் தோல் தொழிற்சாலை கான்பூரில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் வந்து அமைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முதன் முதலாக இந்தியருக்கு சொந்தமான தேசிய தோல் பதனிடும் தொழிற்சாலை இது தெரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு எங்கே அமைக்கிறாங்கன்னா கல்கத்தா அரசால் அமைக்கப்பட்டது கான்பூர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது இந்தியருக்கு சொந்தமான தோல் தொழிற்சாலை எங்கே அமைக்கப்படுதுன்னா கல்கத்தாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் தான் அமைக்கப்படுது இந்தியருக்கு சொந்தமான தோல் பதனிடும் தொழிற்சாலை கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மைசூரில் வந்து கோலார் தங்க சுரங்கத்தில் தங்கம் வெட்டி எடுக்கிற பணி தொடங்கப்பட்டதாக சொல்கிறாங்க எங்கே மைசூர் கோலார் தங்க வயல் அதுதான் வந்து சொல்வாங்க மைசூர் தான் வந்து மைசூரில் இருக்கிற கோலார் அப்படின்ற பகுதியில் தான் தங்க சுரங்கம் இருக்கா அங்கே தான் வந்து தங்கம் வெட்டி எடுத்ததாக சொல்கிறாங்க எப்போது பத்தொம்போதாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் அடுத்தது வந்து சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி லிமிடெட் இது எப்போ தொடங்கப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் தொடங்கப்படுது இந்த தொழிற்சாலை நிறுவன வளர்ச்சியில் இந்த கப்பல் கட்டுற தொழிலும் வந்து அப்போ வளர்ந்துட்டு வந்திருக்கு சிந்தியா கப்பல் கம்பெனி லிமிடெட் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் கப்பல் கட்டும் தொழிலை வந்து தொடங்குறாங்க இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ்கார் பிரிட்டிஷாரோட பம்பாய் நீராவி கப்பல் கம் நிறுவனத்தையும் வந்து விலைக்கு வாங்கிடுறாங்க எது இந்த சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி லிமிடெட் வந்து பம்பாயிலிருந்து பிரிட்டிஷாரோட நீராவி கப்பல் கம்பெனி நிறுவனத்தையும் விலைக்கு வந்து வாங்கிடுறாங்க இது பாருங்கள் பொருளாதார பெருமந்தத்தின் போது தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி எப்படி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் தொழில் வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் எப்படி தொழில் வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த பொருளாதார பெருமந்த காலத்தில் தான் கோயம்புத்தூரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேன்ஸ் மில் அதாவது ஸ்டேன் ஸ்டேன்ஸ் நூறுப்பு மற்றும் நெசவு ஆலை அப்படின்ற பேரில் வந்து கோயம்புத்தூரில் வந்து தொடங்குறாங்க எப்போனா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இது கோ பொறுத்துக்களை கூட கேட்கலாம் ஸ்டேன்ஸ் மில்னு கொடுத்துட்டு என்னெண்டா கோயம்புத்தூர் மதுகரை சிமெண்ட்டு அப்படிலாம் வந்து கொடுக்கலாம் அப்போ கோயம்புத்தூர்னால் வந்து என்னது ஸ்டேன்ஸ் மில் அதாவது ஸ்டேன்ஸ் நூறுப்பு மற்றும் நெசவு அலை எப்போ தொடங்குறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கோயம்புத்தூரில் தொடங்குகிறாங்க இது ஏன் அங்கே தொடங்குறாங்க என்ன நிலவியல் கூறு அப்படின்னு பார்த்தோன்னா நிலத்தோட விலை வீழ்ச்சியார் நிலத்தோட விலை வந்து கம்மியாக இருந்திருக்கு குறைஞ்ச ஊதியத்தில் தொழிலாளர்லாம் வந்து கிடச்சிருக்காங்க குறைந்த வட்டிக்கு வந்து பணம் கிடச்சிருக்கு இதனால தான் என்ன பண்ணுறாங்க கோவையில் வந்து ஜவுளி விரிவாக்கத்துக்கு இதெல்லாம் வந்து ஒரு வழிவகுத்த காரணிகளாக வந்து அமைஞ்சிருக்கு ஏன்னா கோவையில் ஸ்டேன்ஸ் மில் தொடங்குறதுக்கு இதுதான் காரணம் பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டுச்சு அதனால் விலை வீச்சு வந்துச்சு வேலையாட்கள்லாம் குறைந்த கசுக்கு கெட் கிடைச்சாங்க குறைஞ்ச வட்டிக்கு வந்து பணமும் கிடச்சிருக்கு அதனால தான் வந்து இந்த இடத்துல ஜவுளி விரிவாக்கத்துக்கு எது வழிவகுத்துச்சா கோயம்புத்தூர் வந்து வழிவகுத்ததாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது டு முப்பத்தி ஏழில் இருபத்தொம்போது ஆலைகள் இருந்திருக்கு விதை நீக்கும் தொழிற்சாலையும் வந்து இருந்ததாக வந்து சொல்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இருபத்தொம்போது ஆலைக்கமாக விதை நீக்கும் தொழிற்சாலையெல்லாம் வந்து இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கோவை மாவட்டத்தில் மதுகரை அப்படின்ற இடத்துல சிமெண்ட் தொழிற்சாலையும் வந்து தொடங்கப்பட்டதாக சொல்கிறாங்க ஒன்று என்ன தொழிற்சாலை அப்படின்னா ஸ்டேன்ஸ் ஸ்மில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு செகண்ட் ஒன் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் மதுகரையில் என்ன தொடங்கினாங்க அப்படின்னா சிமெண்ட் ஆலை இந்த ரெண்டு தொழிற்சாலையும் அங்கே இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று முப்பத்தாறு இடைப்பட்ட காலத்தில் மாகாணத்தில் இருந்த சர்க்கரை ஆலை ரெண்டே ரெண்டு சர்க்கரை ஆலை தான் இருந்துச்சு அது வந்து பதினொன்னா வந்து அதிகரித்ததாக சொல்கிறாங்க முப்பத்தொன்று முப்பத்தி ஆறில் மாகாணம் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் மாகாணம்னா எதுனா சென்னை மாகாணம் தான் அப்போ சென்னை மாகாணம் ஃபுல்லும் சேர்ந்தது தான் அப்போது இப்போ தமிழ்நாடு அப்போ ஃபுல்லுமே வந்து என்ன பேர்னா சென்னை மாகாணம் ரெண்டே ரெண்டு சர்க்கரை ஆலை தான் இருந்திருக்கு ஆனால் அது முப்பத்தொன்று டு முப்பத்தாறில் பதினொன்னா வந்து அதிகரித்ததாக வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரிசி உற்பத்தி எண்ணெய் உற்பத்தி அதுக்கப்புறம் வந்து சினிமா நிறுவனங்கள்லாம் வந்து சினிமா நிறுவனம் அதோட தொழிற்சாலையெல்லாம் வந்து அதிகரித்ததாக சொல்கிறாங்க முதல் உலகப் பொருக்கப்புறம் இவ்வளோதான் இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இதில் நம்ம ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பருத்தி அலை எங்கே தொடங்கப்பட்டுச்சு யார் தொடங்கினாங்க முதல் அலை எங்கே தொடங்கப்பட்டுச்சு யார் தொடங்கினாங்க பேப்பர் மில் நம்ம நம்ம இந்தியர்களால் எங்கே தொடங்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து ஐ ஐரோப்பிய குழுக்களால் பேப்பர் மில் வந்து எங்கே தொடங்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து நிலக்கரி எஃகு நிறுவனம் எங்கே எப்போ தொடங்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த டாட்டா பத்தின இன்ஃபர்மேஷனை அதுக்கப்புறம் வந்து முதல் பயணிகள் ரயில் எங்கே தொடங்க இப்போ தொடங்கப்பட்டுச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு அதுக்கப்புறம் இந்தியாவோட தொழில்துறை இவ்வளோ தான் வந்து இந்த லெசனில் இருக்கிறது லெசன்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும் அதனால் லெசனை நல்லா படிச்சுக்கோங்க இதோடய பார்ட் த்ரீ வீடியோ கம்ப்ளீட் ஆகுது புக் பேக் ஆன்சர் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ